ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பன்னீர் ஷோவில் இதுக்கு முந்தைய பிறம்போல என்ன நடக்கப்போகுது அப்படின்னு மேலோட்டமாக பார்த்தோம் இன்றைக்கி என்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடில் பார்க்கலாம் நான் வந்து சொல்லியிருந்தேன் மல்லியை வந்து திரும்ப வகை போகிறாங்க எபிசோட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே வந்துடுறாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா தனம் வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க அந்த இடத்துல வந்து மல்லியை மீட் பண்ணுறாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விசாரிச்சுக்காங்க தினம் வந்து நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் எல்லாருக்கும் நல்லா இருக்காங்க ஜீவாவுக்கு வந்து வெளியே இருந்து பொண்ணு கட்டிய கேக்கு கதைகளுக்கு தான் முள்ளைய கட்டியிருக்கும் எங்கள் வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்குறாங்க அவங்க இறந்து போய் மூணு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்லிவிட்டு ரொம்ப நல்லாவே பேசலாம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க மல்லி அப்படியா சரி நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர்லாம் வாங்கிக்காங்க சரி என்னை பார்த்ததை எங்கேயும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகை கேட்டுக்காங்க சரின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிக்கிட்டு தானே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க கோயிலுக்கு வந்துருக்க சமயத்தில் அவங்க வீட்டில் எல்லோரும் மூர்த்தி ஜீவா கதிர் முல்லை மீனை எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிக்கிறதா இருந்ததில்ல அது வந்து இவங்க கடைக்கு பக்கத்தில் ஆரம்பிக்கலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ வந்து கதை வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வேணான்னா வேற ஏதாவது கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஜீவா வந்து ஆமாட்டா நானும் அதை தான் நினைச்சேன் ஏன்னா இப்போ தான் மீனாட்சி டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு அந்த லைன்லையே திகப்ப நாமளும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சா சரியாக போகாது அதனால் வேற ஏதாவது ஜவுளி கடை இல்லைன்னா வேற ஏதாவது கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மூர்த்தி வந்து டவுக்குன்னு எதுலையாவது போய் குதிச்சிட முடியாதுடா ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாங்க இல்லை நான் எடுத்துக்காட்டுக்காக அது சொன்னேன் வேற ஏதாவது நம்மளுக்கு பார்த்து எது பிடிக்குதோ அது பார்க்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சொல்லி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சரிடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாங்க அப்புறம் வந்து கண்ணன் வந்து நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா இந்த காசில் நாம எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது கொடைக்கானல் ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது டூர் போயிட்டு வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரு கவலை இவனுக்கு கவலைடா பார்க்கடா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி வந்து சொல்கிறாங்க சகைன்னு சொல்லிட்டு எல்லாேரும் சிகிச்சிட்டு இருக்காங்க சரி நீங்கள் என்னவோ பண்ணுங்க எனக்கு ஒரு ரூமாவது கட்டி கொடுங்க நான் இந்த ஹால்லேயே தூங்க முடியலனால எனக்கு ஒரு ரூமாவது கட்டி கொடுங்கன்னு கண்ணன் சொல்கிறாங்க சரின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க தனம் வர்றாங்க தனம் வந்தாட்டி ஒரு மாதவியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஏன் தனம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கக்காங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுறாங்க முல்லை வந்து கேட்கக்காங்க யாராவது பார்த்தீங்களா கோயில்ல ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்காங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் தனம் வந்து நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யாகு யாகு யாகுன்னு எல்லாரும் யாகன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது நாளைக்கு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க இதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்